வணக்கம். அப்ரஹாம் லிங்கனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வு தான் இந்த பதிவு. இதை நான் எல்லா பள்ளி ஆசிரியர்களுக்கும் சமர்ப்பணம் பண்ணுறேன். அப்ரஹாம் லிங்கன் தன்னோட பையனை துவக்க பள்ளியில் சேர்க்கறதுக்காக போகிறாரு. அப்படி சேர்க்கும்பொழுது அப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகனுக்கு எந்த அறிவுரையும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவர் அந்த பள்ளி ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தோட சில பகுதிகள் தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக அமைஞ்சிருக்கு. என்ன எழுதியிருக்காருன்னா, தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் வெற்றியை கொண்டாடவும் என் மகனுக்கு கற்றுக் கொடுங்கள். பொறாமையிலிருந்து அவன் விலகியே இருக்கட்டும். வான பறவைகள், தேனீக்கள், சூரியன், பசுமையான செடி கொடிகள், மலர்கள் இவற்றை ரசிக்க அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். பிறரை ஏமாற்றுவதை விட தோற்பது கண்ணியம் என்று அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். சுய சிந்தனையில் நம்பிக்கை கொள்ள சொல்லுங்கள். மென்மையானவர்களிடம் மென்மையாகவும் உறுதியானவர்களிடம் உறுதியாகவும் நடந்து கொள்ள அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். குற்றம் குறை கூறுபவர்களை அவன் அலட்சியப்படுத்தட்டும். அளவுக்கு அதிகமாக இனிமையாக பேசுபவர்களிடம் அவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தன் மனதுக்கு சரி என்று தோன்றுவதை அவன் துணிந்து நின்று போராடி நிறைவேற்ற அவனை பழக்குங்கள். அப்படின்னு ஒரு கவிதையை கடிதமாக எழுதுறாரு. இதை எழுதுறது அமெரிக்க அதிபர் அப்ரஹாம் லிங்கன் கிடையாது, ஒரு சிறுவனின் தந்தை அப்ரஹாம் லிங்கன். அவர் சொன்ன அந்த அறிவுரை எந்த காலத்திலையுமே பொருந்துற மாதிரி தான் இருக்குது இல்லையா? பிள்ளைகளோட எதிர்காலமே ஆசிரியர்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் இந்த பதிவு ஆசிரியர்களுக்கு தான் சமர்ப்பணம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.